Hi friends, welcome to my channel. So, in this video, we will talk about pregnant ladies and kiwi fruit. So, pregnant ladies, kiwi fruit, the benefits and side effects. Who can eat this kiwi fruit? Who can eat this kiwi fruit? We will talk about this video. So, if you are watching the first time on our channel, please subscribe and click the bell icon. Click on all. If you upload all the videos, you will get a notification. You will not miss any videos. So, now let's go to the video. Pregnant ladies எப்பவுமே வந்து சாப்பிற ஃபுட் ஐட்டம்ஸ்ல வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமா வந்து எடுத்துக்கணும். ஏன் அப்படினு பாத்தீங்கனா ஃப்ரூட்ஸ் சாப்பிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்குது. அதே மாதிரி கிவி ஃப்ரூட்லயும் வந்து நமக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்கு. சோ நிறைய பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு வந்து நார்மலா வந்து இந்த கிவி ஃப்ரூட் வந்து சாப்பிடலாமா இல்ல வேண்டாமா அப்படினு வந்து நிறைய டவுட் வந்து இருக்கும். அப்படிலாம் வந்து நீங்க வந்து பெருசா வந்து யோசிக்க வேண்டியது இல்ல. ஏன் அப்படினு பாத்தீங்கனா பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து இந்த கிவி ஃப்ரூட்டை வந்து தாராளமா வந்து சாப்பிடலாம். Kiwi fruit வந்து முக்கியமா pregnant timeல நமக்கு தேவையான folate சத்து வந்து நிறைய இருக்கு. இந்த folate வந்து வயித்துல வளர்ற குழந்தையோட brain development க்கும் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சிக்கும் வந்து ரொம்பவே வந்து யூஸ் ஆனது. அது மட்டும் இல்ல குழந்தையோட bodyல இருக்கக்கூடிய முக்கியமான parts எல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து function ஆகிறதுக்கும் குழந்தை பிறக்கறப்ப எந்த குறைபாடும் இல்லாம நல்ல healthy-ஆ பிறக்கறதுக்கும் குழந்தை வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட problems எல்லாம் வந்து வராம இருக்கிறதுக்கும் இந்த kiwi fruit வந்து நீங்க வந்து சாப்பிடலாம். So pregnant ladies வந்து உங்களோட pregnancyல first 3 months வந்து இந்த kiwi fruit வந்து சாப்பிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இந்த miscarriage ஆகிறதுக்கான chances வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிரும். First second one என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த kiwi fruitல வந்து நிறைய வந்து vitamin c இருக்கு. சோ இந்த vitamin c வந்து brain-அ வந்து ப்ராப்பரா வந்து function ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து helpful-ஆ இருக்கும். சோ அது மட்டும் இல்ல pregnant ladies-க்கு வயித்துல வளர்ற குழந்தைக்கு வந்து எந்த problems-ம் எந்த disease-ம் வராம prevent பண்றதுக்கு இது ரொம்பவே வந்து helpful-ஆ இருக்கும். அது மட்டும் இல்ல இந்த kiwi fruit வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து improve பண்றதுக்கு ரொம்பவே வந்து useful-ஆ இருக்கு. First third one என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த kiwi fruitல நமக்கு வந்து நேச்சுரலா வந்து sugar கிடைக்கும். சோ pregnant ladies வந்து sweet அதிகமா சாப்பிடணும் அப்படினு வந்து ஆசைப்பட்டீங்க அப்படினா வந்து இந்த kiwi fruit வந்து நீங்க தாராளமா வந்து சாப்பிடலாம். வந்து sugar content வந்து அதிகமா இருக்கிறதுனால இது நம்ம பாடியில வந்து sugar level-அ வந்து increase பண்ணி gestational diabetes வரும் அப்படினலாம் வந்து நீங்க நினைச்சு கவலைப்பட வேண்டியது இல்ல. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த kiwi fruitல நம்ம பாடியில வந்து sugar level-அ வந்து maintain பண்ணும் and sugar level-அ வந்து increase பண்ணாம பாத்துக்கிறதுக்கு ரொம்பவே வந்து helpful-ஆ இருக்கும். சோ next pregnant ladies-க்கு இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் அதாவது வந்து மலச்சிக்கல். சோ நிறைய பேருக்கு வந்து இந்த செரிமானம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குிறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்கு அதுவும் இந்த பிரெக்னன்ட் டைம்ல. இந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் வந்து அதிகமா இருந்தது அப்படினா வந்து உங்களுக்கு வந்து தலை சுத்தல், வயிறு வலி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ், அடிவயித்துல வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இருக்குிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா kiwi fruit-அ வந்து சாப்பிடலாம். ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த kiwi fruit-ல இருக்கக்கூடிய அந்த probiotic properties வந்து நமக்கு வயிறு சம்பந்தப்பட்ட எந்தவித ப்ராப்ளம்ஸும் வராம டைஜஷன் சிஸ்டம் வந்து ப்ராப்பரா வந்து ஃபங்க்ஷன் பண்றதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களோட பிரெக்னன்சில உங்களோட பிளட் லெவல் வந்து கம்மியா இருக்கு, அனீமியா மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படினா வந்து நீங்க kiwi fruit-அ வந்து கண்டிப்பா வந்து சாப்பிடணும். ஏன்னா இந்த kiwi fruit வந்து உங்களோட ஹீமோகுளோபின் லெவலை வந்து இன்கிரீஸ் பண்ணி பிளட் செல்ஸை வந்து கிரியேட் பண்ணி ஆக்சிஜன் சப்ளையும் வந்து கரெக்டா வந்து கொடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களுக்கு உங்க குழந்தைக்கு வந்து அனீமியா மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து வராம இருக்கிறதுக்கு இந்த kiwi fruit வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அத நீங்க வந்து டெய்லியுமே வந்து சாப்பிடலாம். சோ நெக்ஸ்ட் இந்த kiwi fruitல இருக்கக்கூடிய கால்சியம் வந்து தசைகள், எலும்பு, பல்லு எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வளரிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இதுல இருக்கக்கூடிய மெக்னீசியம் வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த கால்சியம் வந்து அப்சர்வ் பண்றதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதனால குழந்தையோட தசை, எலும்பு எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியா வந்து வளரும். நெக்ஸ்ட் இந்த kiwi fruitல வந்து விட்டமின் ஈ வந்து அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு உங்க குழந்தைக்கு வந்து ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராம இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த kiwi fruit வந்து சாப்பிட்டா உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தியா இருக்கும் அண்ட் ஸ்கின்ல வந்து எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வந்து வராது. சோ நீங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த kiwi fruit-ஐ வந்து டெய்லி வந்து சாப்பிடலாம். சோ பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கிறது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். சோ இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு வந்து டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இந்த ஸ்ட்ரெஸ்னால பாடி வந்து ரொம்பவே வந்து டயர்ட் ஆயிரும். சோ நீங்க வந்து அந்த டைம்ல வந்து kiwi பழம் வந்து சாப்பிடலாம். சோ அப்படி சாப்பிட்டீங்க அப்படினா உங்க பாடியில வந்து ஹார்மோன் லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வந்து கொடுக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த kiwi fruit-ல வந்து லோ கலரிஸ் இருக்கிறதுனால நீங்க நல்லா வந்து ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய ஃபுட்டா வந்து சாப்பிடணும். சோ நீங்க வந்து weight இன்க்ரீஸ் ஆக கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க இந்த kiwi fruit-ஐ வந்து சாப்பிடலாம். சோ kiwi பழத்துல வந்து இவ்வளோ ஹெல்த்தி நியூட்ரிஷன்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து kiwi fruit-ஐ வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்க டாக்டரை வந்து ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்றது ரொம்பவே வந்து நல்லது. ஏன் அப்படின்னு
பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி ஹெல்த்தை பற்றியும் உங்களோட ப்ரெக்னன்சி ஹெல்த்தை பற்றியும் டாக்டருக்கு தான் வந்து நல்லா தெரியும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃப்ரூட் வந்து சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி டாக்டர் தான் வந்து டிசைட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லணும். ஸோ கிவி பழம் வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய வந்து அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து வீக்கம், ஓரல் அலர்ஜி, அரிப்பு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கூட வந்து சில பேர்த்துக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மட்டும் இல்லை, இது சாப்பிட்றதுனால ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அலர்ஜி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் கிவி ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்றதை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ கிவி ஃப்ரூட்டில் வந்து நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டயேரியா, டைஜஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, பித்தப்பை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அலர்ஜி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க வந்து இந்த கிவி ஃப்ரூட்டை வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடக்கூடாது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒருவேளை ஆன்டி ஃபங்கல் டேப்லெட் சாப்பிட்றீங்க, இல்லை வந்து ஆன்டி ஸ்டெராய்ட் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பிளேட்லெட் ட்ரக் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கிவி ஃப்ரூட்டை வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த வீடியோவில் வந்து கிவி ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, யாரெல்லாம் வந்து இந்த கிவி ஃப்ரூட் வந்து சாப்பிட்லாம், யாரெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதாக ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்கள் என்னோட வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.